ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கை என்பது துவங்கி வைக்கப்பட்டிருக்கு. மோடி அவர்களே தன்னுடைய உறுப்பினர் சேர்க்கையை வந்து புதுப்பிச்சுக்கிட்டு அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, பாஜகவில் தான் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ், ஜனநாயகம் என்பது இந்தியாவிலேயே உலகத்திலே எடுத்துக்கிட்டா கூட இந்த ஒரு கட்சியில மட்டும்தான் ஜனநாயகம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இன்னொரு பக்கம் அவர் தூங்கி வச்சதுக்கு அப்புறம் எல்லா மாநிலத்திலுமே பாஜக உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஆனா புதுச்சேரி, அங்க பாஜக ஆளுங்கட்சியாகவும் இருக்கிறாங்க, கூட்டணியில இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட புதுச்சேரியில இது போன்ற ஒரு இணைப்பு நிகழ்ச்சி, உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடக்குது. அதுல ஒட்டு மொத்தமாக ஆட்களை விட காலிச்சேர்கள் தான் அதிகமா இருக்கு. என்ன காலிச்சேர்களை கட்சியில சேர்க்கிறாங்களான்றது போல ஒரு குரல்கள்லாம், கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சமூக வலைதளம் மக்கள் எழுதுறாங்க. எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியில் உட்கட்சி ஜனநாயகம் இருக்கிறது என்று சிரிக்காமல் நகைச்சுவையை பேசியிருக்கிறார் மோடி என்றுதான் நான் பார்க்கிறேன். நீங்க பாரத் ஜோடோ யாத்திரான்னு ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஒரு பயணம் புறப்பட்டு போனார், உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த பயணத்தினுடைய ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய கேரவனை கொண்டு வந்து நிறுத்தி அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள், அகில இந்திய செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் வாக்குப்பட்டி வச்சு வாக்களித்தார்கள். எதற்குன்னு தெரியுமா? அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக. ஒரு புறத்துல மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும், இன்னொரு புறத்தில் கேரளாவை சேர்ந்த, அவருடைய பேர் எனக்கு மறந்துருச்சு, அவரும் அந்த தேர்தலில் போட்டியிட்டாங்க. மல்லிகார்ஜுன கார்கே வெற்றி பெற்றார். இப்போ அகில இந்திய தலைவர் பொறுப்புக்கு யார் வர வேண்டும் என்பதை அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், அந்த கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர்கள், மாநில தலைவர்கள், மாநில பொதுச் செயலாளர்கள் தேர்வு செய்யறாங்க. உங்களுக்கு கடைசியா பாரதிய ஜனதா கட்சியில தேசிய தலைவரை கட்சியினர் தேர்ந்தெடுத்த நினைவு எப்போதாவது இருக்கிறதா? வெங்கைய நாயுடு தலைவராக இருந்தார், ராஜ்நாத் சிங் தலைவராக இருந்தார், அமித்ஷா தலைவராக இருந்தார், ஜே பி நட்டா தலைவராக இருக்கிறார், அதற்கு முன்பு பல தலைவர்கள் வந்து விட்டு போயிருக்கிறார்கள். எப்போதாவது அகில இந்திய தலைவரை தேர்ந்தெடுத்த ஒரு சம்பவம் என்பது பாரதிய ஜனதா கட்சியில் நடந்திருக்கிறதா என்று கேட்டால், எனக்கு நினைவு தெரிய அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. RSS யாருடைய பெயரை எழுதி தருகிறதோ அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக அறிவிப்பார்கள். எந்த கட்சியில உட்கட்சி ஜனநாயகம் இருக்கு? பாரதிய ஜனதா கட்சியில உட்கட்சி ஜனநாயகம் இருக்கா, இல்ல காங்கிரஸ் கட்சியில உட்கட்சி ஜனநாயகம் இருக்கான்றத நாம மக்கள் பார்வைக்கே விட்டுருவோம். ஒன்று. இரண்டாவது, ஜே பி நட்டா அவருடைய பதவி காலம் என்பது எப்போதும் முடிவடைந்து விட்டது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலை காரணம் காட்டி அவருடைய பதவியை நீட்டிப்பு செய்து இவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். நாடாளுமன்ற தேர்தலும் நிறைவு பெற்று விட்டது. இப்போது வரை புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஏதாவது சாத்திய கூறுகள் கண்ணு கட்டிய தூரம் வரை தென்படுகிறதா என்று கேட்டால் இல்லை. புதிய தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்கிற அளவுக்கான ஒரு மோசமான சூழல் அகில இந்திய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் நிலவுது. நிதின் கட்கரி போன்றவர்கள் எல்லாம் பேசிய செய்திகளை நாம் மறந்துடக்கூடாது. ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய அக்கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்துல என்ன பேசினாரு? நாம் ஒன்றும் காங்கிரஸ் கட்சி இல்லை, காங்கிரஸ் போன்று நாம் நடந்து கொள்ள கூடாது, காங்கிரசினுடைய அழிப்புக்கு என்ன காரணம்லாம் நாம வந்து ஆய்வு செய்து பார்த்து நம்முடைய கட்சியை வேறு பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, எந்த விதமான ஜனநாயக ரீதியிலான நடவடிக்கையும் இல்லை என்கிற அந்த அடிப்படையில் தான் அவர் அந்த விமர்சனத்தை வச்சார். ஆனா உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி ஜனநாயக பூர்வமான இயக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. ஆனா இவர்கள் காங்கிரசுக்கு மாற்றாக இருப்பதாக காட்டிக்கொண்டு இவர்கள் ஒரு சர்வாதிகார போக்கோடு இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிதின் கட்கரி வெளிப்படையாகவே ஒரு விமர்சனமாக வைத்தார். 3-4 தினங்களுக்கு அது தேசிய ஊடகங்களில் பேசு பொருளானது. இப்படிப்பட்ட நிலையில் மோடி இப்போது தங்களுடைய கட்சி குறித்து புகழாரம் சுட்டி இருப்பது ஒரு நகைச்சுவை உணர்வை தூண்டுகிற வகையில் தான் அமைந்திருக்கிறது. அது மட்டுமில்லாம கட்சியை பலப்படுத்தணும், கட்சிக்கு ஆட்களை சேர்க்கணும், இதெல்லாம் ஒன்றும் புதிய நடவடிக்கை இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு வெங்கைய நாயுடு தலைவராக இருக்கிற போதே இப்படித்தான் வந்து திராவிட இயக்கங்களில் உறுப்பினர்கள் சேர்ப்பதை போன்று ஊர் ஊராக சென்று படிவங்களை கொடுத்து உறுப்பினர்களை சேர்த்தார்கள். அதுல ஒரு சம்பவம் எனக்கு நினைவு கூறுது. என்னுடைய அருமை நண்பர் ஒருவர் மாவட்ட தலைவராக அப்போது இருந்தார். தஞ்சாவூர் மாவட்டத்துல ஏறக்குறைய 50,000 படிவங்கள் வந்து சேர்ந்தது அவருக்கு. அந்த நேரத்துல
கொடா சிறைவாசத்துல தலைவர் வைகோ ஜெயிலில் இருக்கும்போது நாங்கள் ஒரு கோடி கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருந்தோம். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், 50,000 உறுப்பினர்களை அந்த மாவட்டத்தில் சேர்க்க வேண்டும்னு அவங்க ஊர் ஊரா போய் கையெழுத்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. கையெழுத்து வாங்கினதுல ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, உறுப்பினர்களை சேர்க்க முடியல. நீங்க கட்சியில உறுப்பினரா வர்றேன்னு சொல்றவங்களை தானே சேர்க்க முடியும், சேர்க்க முடியாத சூழல் இருந்தது. என்கிட்ட சொன்னாரு, 2-3 படிவங்களை கொடுங்க, யாரெல்லாம் கையெழுத்து உங்களுடைய பொதுச் செயலாளர் வெளியில வரணும்னு போட்டிருக்காங்களோ அந்த அட்ரஸையும் பேரையும் நோட் பண்ணி நான் ஒரு உறுப்பினர் அட்டை போட்டு நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஓ, அப்படியெல்லாம் செய்ய முடியாதியா, அந்த மாதிரிலாம் செஞ்சா நாளைக்கு தப்பா இப்படியா, வெரிபிகேஷன்ல வந்து மாவட்ட தலைவர் இது மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வெரிஃபை எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நீங்க கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நான் கொடுக்கல, அது வேற செய்தி. அதுக்கப்புறம் என்ன செய்தார்னா, அவரே 2 பேர் எழுதுவாரு, குப்பன் சுப்பன் சுரேஷ் பசீர் யாசீர் அப்படின்னு 2 பேர் எழுதுவாரு. அவரே ஒரு முகவரியை எழுதுவாரு, அவரே ஒரு போன் நம்பர் எழுதுவாரு, அவரே கையெழுத்த போடுவாரு. இப்படி 50,000 உறுப்பினர்களை அந்த கட்டத்திலேயே அவர்கள் சேர்த்து கொடுத்த இயக்கம். நீங்க தமிழிசை சவுந்தரராஜன் வந்து மாநில தலைவராக இருக்கும்போது ஒரு செய்தி உங்களுக்கு நினைவு இருக்கா, மிஸ்டு கால் கொடுத்தா கட்சியில சேர்ந்துடலாம், ஒரே நாளில் எத்தனையோ 1,000,000 பேர் கட்சியில் சேர்ந்ததாக சொன்னார்கள். அவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? குறைந்தபட்சம் அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட போது அவர்களுக்கு ஓட்டாவது போட்டிருக்கணும்ல, ஃபீல்டு ஒர்க்குக்கு வரணும்னு அவசியம் இல்லை சார். கட்சியில 2 வகையான தொண்டர்கள் இருப்பார்கள். ஒன்று உணர்வு பூர்வமாக அந்த இயக்கத்தை நேசிப்பார்கள், அந்த கொள்கையை நேசிப்பார்கள், பெரிய அளவில் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். தேர்தல் வருகிற போது அந்த கட்சியினுடைய சின்னத்துக்கு யார் வேட்பாளர் யார் என்றெல்லாம் பார்க்காமல் நேரடியாக வாக்குச்சாவடிக்கு சென்று அந்த சின்னத்துக்கு வாக்களிப்பார்கள். இது ஒரு வகை. இன்னொருவர் முழுமையாக தன்னை அரசியல் கட்சியில் ஐக்கியப்படுத்தி கொண்டு கட்சி கரை வெட்டி கட்டி கொள்வார், கட்சி கொடி கட்டிய கார்களில் செல்வார், கட்சியில பொறுப்புல இருப்பார், ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் உறுப்பினர் சேர்க்கை எல்லா விதமான கட்சி நடவடிக்கையிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார். இந்த 2 வகை தான் அரசியல் கட்சிகள்ல. அப்படி பார்த்தா நீங்க 2வது வகையான பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்களே இல்லையா என்கிற அளவுக்கு தான் இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமை இருக்கிறது. எனவே இவர்கள் யாரை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்களையே ஏமாற்றுகிறார்களா? நம்ம கட்சி வளர்ந்துகிட்டே இருக்கு, இங்க அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகிறதுன்னு. ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலே தெரியலையே. அகில இந்திய அரசியலேயே பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கிறது என்றே தெரியவில்லையே. ஒன்றிய அரசே இருக்கிறதா இல்லையா என்று தெரியாத அளவுக்கு ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது. தேர்தல் பிரச்சாரம் துவங்குகிற போதே மோடி அடிபட்டு போனார் சார். மோடியினுடைய தேர்தல் பிரச்சாரம் எந்த இடத்திலும் பேசு பொருளாகவில்லை. எந்த இடத்திலும் மோடியினுடைய அந்த பிம்பம் என்பது பெரிய அளவில் மக்களிடத்திலே சென்று சேரவில்லை. ஆனால் ராகுல் தொட்டதெல்லாம் துலங்கியது இந்த தேர்தலில். அவர் எங்கே மேடையில் பேசினாலும் அவர் பேசுகிற செய்தி பேசு பொருளானது, அவர் பிரச்சாரம் பேசு பொருளானது. அவர் ஒரு சின்ன குட்டி மதில் சுவரை ஏறி குதித்து அந்த பக்கம் சென்று இனிப்பகத்தில் இனிப்பு வாங்குகிறார், அது 3 நாட்களுக்கு ட்ரெண்ட் ஆனது. இப்படி இந்த தேர்தல் துவங்குவதற்கு முன்பாகவே பாரதிய ஜனதா கட்சி ஒரு படுதோல்வியை சந்தித்தது. இப்போது அந்த கட்சியினுடைய தொண்டர்களை மோடி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இன்னொரு புறம் நேற்றைக்கு ஒரு 3 விஷயங்களை வந்து ஒரே மாதிரி நடப்பதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. என்ன அப்படின்னா, இந்தி அகாடமியில பேசக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் அங்க போயிட்டே வந்து தமிழ் மொழிய நான் வந்து கத்துக்கிறோம்னு நினைக்கிறேன், தமிழ்லயே நான் வந்து பேசணும்னு ஆசைப்படுறேன், எங்கேயாவது ஒரு மூலையில தமிழ் மொழி பேசினா கூட அதனால புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில வந்து பேசியிருக்கிறார். அதே நாள்ல துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தங்கர் வந்து எல் முருகன் போய் சந்திக்கிறார். மற்ற மாநிலங்கள்லயுமே எல்லா பல்கலைக்கழகங்களையுமே தமிழ் மொழியை வந்து கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கை வச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காட்சியை காமிக்கிறார். இன்னொரு பக்கம் வானதி தமிழ் மொழியில வந்து எழுத்து பிழையாக எழுதுறாங்க, இது வந்து தமிழ் மொழி இன்னும் வளர்க்கணும் அந்த மாநில அரசு, அதனாலதான் தனியார் பள்ளிகள் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்றாங்க. இந்த 3 பேருமே திடீர்னு தமிழ் பாசத்தில் பேசுவதை எப்படி பாக்குறீங்க? வேலை தூக்கி கொண்டு சில நாட்களுக்கு முன்பு திடீரென முருகன் பாசம் வந்தது உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும். இப்போது எந்த வேலை தூக்கி கொண்டு இவர்கள் அரசியல் செய்தார்களோ அந்த வேல் இப்போது யார் கையில் இருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த முருகனே அருளாசியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வழங்குகிற அளவுக்கு ஒரு அரசியலை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த அரசியலில் உடன்பாடு இருக்கிறதா இல்லையா என்பது வேறு. ஆனாலும் நீங்க எதை கையில் எடுத்திருக்கிறீர்களோ அந்த அரசியலை முனைமுழுங்க செய்கிற ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து முடித்து விட்டது. இப்ப திடீரென தமிழ் பாசம் கொஞ்சம் நம்ம இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மீதான பற்ற நாம வந்து ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. நீங்க கடந்த நிதியாண்டு தேர்தலுக்கான நிதியாண்டு
கடைசி பட்ஜெட் வந்து தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட், அது வந்து கவர்ச்சி பட்ஜெட்டா இருக்கணும்னு எப்பவுமே சொல்லுவாங்க. ஏன்னா தேர்தலை சந்திக்கிற போது நாங்க இந்த திட்டம் எல்லாம் அறிவிச்சிருக்கோம் பாத்தீங்களான்னு சொல்லி ஆளுகிற ஆளுங்கட்சி மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பதற்கு அதை ஒரு பிரச்சார யுக்தியாகவே பயன்படுத்திக் கொள்வாங்க. அதனாலதான் கவர்ச்சி பட்ஜெட்னு பேரு. அந்த பட்ஜெட்ல சமஸ்கிருத மொழிக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வந்து 758 கோடி ரூபாய். நீங்க நல்லா கணக்குல வச்சுக்கோங்க, செத்து போன சமஸ்கிருத மொழிக்கு 758 கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள். ஆனால் தமிழ் மொழிக்கு இவர்கள் ஒதுக்கிய தொகை என்பது வெறும் 15.8 கோடி ரூபாய் தான். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. ஏன் அப்போதெல்லாம் உங்களுக்கு தமிழ் மீது பாசம் வரல? நான் ஏன் இந்த கவர்ச்சி பட்ஜெட் குறித்து சொன்னேன்னா, நீங்க தேர்தல் காலத்தில் தமிழ்நாட்டை போக்கஸ் பண்ணி ஒரு அரசியல் பண்ணுங்க. எத்தனை முறை மோடி இங்க பிரச்சாரத்துக்கு வந்தாரு? அதற்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஒரு நன்மதிப்பை பெற வேண்டும், தமிழ்நாட்டில் ஒரு வாக்கு அறுவடை செய்ய வேண்டும் என்பதுதானே பிரதானமான நோக்கமாக இருந்திருக்க வேண்டும். அப்போ நீங்க தமிழ் மொழிக்கு ஒரு போதுமான பட்ஜெட்ல ஒரு நிதியை கூட ஒதுக்க முடியாத ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையில் நீங்கள் நடந்து கொண்டீர்கள். ஒன்று. இன்னொன்று, நீங்க சொன்னீங்கல்ல ஆளுநர் போய் பேசினாருன்னு. ஆளுநர் கடைசியா வந்து கருவாட்டு பானையில சக்கர பொங்கல் வச்ச கதையை நீங்க பாத்தீங்களா அண்ணா? என்ன சொல்றாரு? ஹிந்தி வாழ்க, தமிழ் வாழ்க. அது எப்படி சார் நீங்க கருவாட்டு பானையில சக்கர பொங்கல் வச்சு செய்ய முடியும்? ஒன்னு தமிழ் வாழணும், இல்ல ஹிந்தி வாழணும். ஏன்னா நம்ம அந்த நரேட்டிவை செட் பண்ணல, நம்ம அப்படி நினைக்கல. அந்த மொழியும் வாழ வேண்டும் என்றுதான் தமிழர்களாகிய நாம் நினைக்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து ஹிந்தி படிப்பது தவறில்லை என்றுதான் நாம சொல்றோம். ஆனா நீங்க தமிழை அழித்து விட்டு ஹிந்தியை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அந்த ஹிந்தியும் வாழ்க என்கிறீர்கள், தமிழும் வாழ்க என்கிறீர்கள். எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் எதை வாழ வைக்க போகிறீர்கள் என்பதில் ஒரு குழப்பம் இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, நான் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு, நான் ஆளுநர் பேசினதுல இருந்தே சொல்றேன், ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு அங்க வந்து தமிழை வந்து ஆய்வு பாடமா வைக்கணும்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன்றாரு. ஆளுநருக்கு அப்படி ஒரு அதிகாரம் இருக்கா? முதல்ல இந்த மாநிலத்தின் இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு வேண்டுமானால் ஆளுநர் வேந்தராக இருக்கலாம். அவர் குறிப்பிட்ட அந்த பல்கலைக்கழகம் வேறு ஒரு மாநிலத்தில் இருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய பல்கலைக்கழகத்துக்கிட்ட நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு சார்? முதல்ல நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீர்கள்? அப்படிப்பட்ட அதிகாரம் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எனவே இது ஒரு ஏமாற்று வேலை. அப்படியெல்லாம் ரவி போய் எந்த பல்கலைக்கழகத்திலும் பேச முடியாது, நீங்க தமிழ் ஆய்வு படமா வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்களேன்லாம் கேட்க முடியாது. நீ யாரியா, முதல்ல வெளியே போயான்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. எனவே இது ஒரு பொய் பிரச்சாரம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அடுத்து நம்ம வானதி சீனிவாசன் அவங்க அதுக்கு மேல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் மொழியை தப்பும் தவறுமா எழுதுறாங்க, தனியார் பள்ளிகளினுடைய எண்ணிக்கை கூடியிருக்கணும். இந்த கல்வி ஆண்டு, அதாவது இப்ப இந்த மார்ச் ஏப்ரல்ல கல்வி ஆண்டு துவங்கியது இல்லையா, இந்த கல்வி ஆண்டுல சென்னை மாநகராட்சி பள்ளிகளை மீளுருவாக்கம் செய்யணும்னு சொல்லி சென்னை மாநகராட்சியில ஒரு பொது பட்ஜெட் கொண்டு வந்து அதற்கு ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுல கூட நிறைய குறைபாடுகள் இருக்கிறதா, 2 தினங்களுக்கு முன்பு கூட மாநகராட்சி கூட்டத்துல ஒரு சலசலப்பு நேர்ந்தது. வடசென்னைக்கு யாரும் ஆசிரியர்கள் வரமாட்டேங்கிறாங்க, தென் சென்னை மத்திய சென்னையிலேயே ஆசிரியர்கள் பணியாற்றுறாங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப செய்தி அதுவல்ல, இந்த முறை கடந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையை விட இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை என்பது 13.9 விழுக்காடு கூடியிருக்கு. நல்லா நீங்க கணக்கிட்டு பார்த்துக்கோங்க, 100,000 மாணவர்கள் படித்த இடத்துல 13.9 விழுக்காடு கூடியிருக்குன்னா 113,900 மாணவர்கள் இந்த ஆண்டு சேர்ந்திருக்கிறாங்க. தமிழ் மொழியினுடைய தரம் கூடுதலாக இல்லை என்று சொன்னால் பெற்றோர்கள் கொண்டு வந்து மாணவர்களை சேர்ப்பாங்களா? அப்படிப்பட்ட சூழல் இருக்குமா? எனவே மாநில பாடத்திட்டம் குறித்து குறை சொல்கிறார் ஆளுநர், ஆனால் தமிழ் வழி கல்வியாக இருக்கக்கூடிய மாநில பாடத்திட்டத்தை நாங்க வந்து சரி செய்யல, தமிழை வந்து நாங்க மீட்டுருவாக்கம் செய்ய போறோம் என்று தமிழ் மொழி மீது அக்கறையை ஒரு பக்கம் காட்டுகிறார்கள். இதெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், எந்த அரசியலும் செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி திடீரென தமிழை அரசியலாக்க பார்க்கிறது. நீங்க வாழ வைக்கிற நிலைமையில தமிழ் இல்லை. தமிழை வாழ வைப்பதற்கான என்னென்ன பணிகளை முன்னெடுக்க வேண்டுமோ அதை தமிழ்நாடு அரசு சிறப்பாக செய்து முடித்திருக்கிறது. அண்ணன் எல்முருகன் போய் மனு கொடுத்திருக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஒன்றிய அரசினுடைய பல்கலைக்கழகங்கள் வேறு மாநிலங்கள்ல இருக்குல்ல, அந்த மாநிலத்தில் தமிழ் வழி கல்வியை கொண்டு வருவதற்கான அல்லது தமிழுக்கான ஒரு அமர்வை உருவாக்குவதற்கான, பட்டய படிப்புகளுக்கான அமர்வை உருவாக்குவதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறீர்களா? இந்த 10 ஆண்டு காலத்துல அப்படி ஏதாவது ஒரு செயலை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? தமிழுக்கு இருக்கை அமைப்பதற்கு ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துக்கு எல்லா தனியார் அமைப்புகளும்
தமிழ் மீது பற்று கொண்டிருக்கிற ஆர்வலர்களும் அதற்கு உண்டான நிதியை சேகரித்து கொடுத்தார்கள். இந்திய அரசின் சார்பில் ஒரு ரூபாய் நீங்க கொடுத்தீங்களா சார்? இந்தியாவின் ஆளுகையின் கீழ் இருக்கிற ஒரு மொழிதானே தமிழ் மொழி. அந்த மொழிக்காக சிங்கப்பூர் அரசாங்கம் நிதி கொடுத்தாங்க சார். சிங்கப்பூர் அரசாங்கம் கொடுக்கிற போது நீங்க ஏன் இந்திய அரசாங்கம் கொடுக்கவில்லை என்கிற கேள்வியை அன்றைக்கே மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி சிவா மாநிலங்களவையில எழுப்பினார். இதுவரைக்கும் நீங்க பதில் சொன்னீங்களா? இப்படி தமிழ் மொழியை எல்லா வகையிலும் நசுக்குவதற்குத்தான் இந்த அரசு முனைந்திருக்கிறதே தவிர, தமிழ் மொழி வளர்ச்சியை தடுப்பதற்குத்தான் இந்த அரசு முயற்சித்திருக்கிறதே தவிர, இப்போது திடீரென அரசியல் செய்வதற்கு வேறு எதுவுமே சிக்கவில்லை என்கிற காரணத்தால் தமிழை வைத்து அரசியல் செய்கிற வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் தமிழுக்கு ஒரு நன்மை கூட நேரப்போவதில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே இந்த அரசியல் நாடகம் என்பது மக்களிடத்தில் எடுபடாது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு பக்கம் ஆளுநர் ரவி அவர்கள் மாநில பாடத்திட்டம் நல்லா இல்லைன்னு சொன்னார்ல, அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுவதற்காக தான் தமிழ் மொழியை இப்ப உயர்வாக பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இல்ல, அதாவது அதுலயே ஒரு கடுமையான சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு ரவி. மாநில பாடத்திட்டம் வந்து குறை சொல்லி ஒன்றிய அரசினுடைய அந்த தேசிய கல்விக் கொள்கையில் வருகிற பாடத்திட்டங்கள் உயர்வானது என்று சொல்வதற்கு அவர் முயற்சித்தார். சார், உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரியான சம்பவங்கள் நம்ம இடத்துல இருக்கு. நீங்க ராஜஸ்தான் மாநிலத்துல நீட் தேர்வுக்கு கொள்ளைப்புற வழியாக மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? நம்முடைய மாணவர்கள் அந்த மாதிரி மால் பிராக்டிஸ்ல ஏதாவது குறுக்கு சால் ஓட்டி நீட் தேர்வில் வெற்றி பெறணும்னு நினைச்சாங்களா? நம்ம மாணவர்கள் எல்லாம் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் தான். ஆனா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய 60 விழுக்காடு மாணவர்கள் தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக தேசிய பாடத்திட்டத்தில் படித்து வந்தவர்கள். அவர்களுக்குத்தான் அறிவு போதாமல் இருந்தது, அவர்களுக்குத்தான் அந்த பரீட்சையை அணுகுவதற்கான ஆற்றல் போதாமையாக இருந்தது. எனவே குறுக்கு வழியை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இது ஒன்றே சாட்சி. இன்னொன்று, நம்முடைய ரவி பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். பீகாரில் இருந்து 258 அதிகாரிகள் ஏப்ரல் மாதத்தில் தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் வந்தார். எதற்காக சுற்றுப்பயணம் வந்தார்கள்? தமிழ்நாட்டினுடைய கல்வி முறை, தமிழ்நாட்டில் பின்பற்றப்படுகிற நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயிற்சி அளிக்கப்படுகிற மாணவர்களுக்கான அந்த பயிற்சி வகுப்புகள், அது மட்டுமல்லாது காலை உணவு திட்டத்தை எப்படியெல்லாம் செயல்படுத்துகிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு பீகார் மாநிலத்தில் போய் செயல்படுத்துவதற்காக இங்கே வந்து அந்த மாநிலத்தினுடைய அதிகாரிகள் பார்வையிட்டார்கள். அங்க இருக்கிற அரசு யாருடைய அரசு? தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசு, நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு. உங்க கூட்டணியினுடைய அரசே திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உங்க மாநிலத்திலிருந்து, ஏன்னா அவர் ஊர் பீகார் தானே, அதை நம்ம அடிக்கடி அவருக்கு நினைவுபடுத்தணும். அவர் ஏதோ தமிழ்நாட்டுக்காரன் நினைச்சுக்கிட்டு, நான் தமிழ்லாம் எனக்கு காதுல கேக்குதுங்க, என்னால தமிழ்லாம் பேச முடியுதுங்கன்னு திடீரென தமிழ் பாசம் அவருக்கு பொங்கி வழிகிறது. தமிழ்நாடுன்னே சொல்ல மாட்டேன்னு சொன்னார், தமிழகம் என்றுதான் சொல்வேன் என்று சொன்னார். இப்ப தமிழ் தூரத்துல பேசினா, தூரத்துல எந்த மொழி பேசினாலும் கேட்கும், தமிழ் மொழி பேசினா மட்டும் கேட்காது, ஸ்பானிய மொழி தூரத்துல இருந்து பேசினாலும் அது காதுல கேட்கும். காது நல்லா கேட்டா எந்த மொழியும் கேட்கும் சார், காது செவிடா இருந்தா எந்த மொழியும் கேட்காது. எனவே இந்த கதையெல்லாம், காது குத்துற வேலையெல்லாம் ரவி நம்ம கிட்ட செய்யக்கூடாது. அது மாதிரி பீகார் மாநிலத்திலிருந்து இங்கே வந்து இங்க இருக்கக்கூடிய செயல்படுத்துகிற திட்டங்களை கேட்டுக்கொண்டு அங்கே போய் செயல்படுத்துகிற அளவுக்கு இங்கே சிறப்பான முறையில் ஒரு கல்வி முறையும், இங்கே சிறப்பான முறையில் தமிழ் வழி கல்வியும் கற்பிக்கப்படுகிறது. இந்த விஷயத்தில் ரவி ஒட்டுமொத்தமாக அம்பலப்பட்டு போனார். அம்பலப்பட்டு போனதுல ரவிக்கு என்ன அஜெண்டான, எதையாவது பேசி திரும்பவும் நம்முடைய ஆளுநர் பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியாதா என்று ரவி முயற்சித்தார். அதற்கான பணியில் ஈடுபட்டார். ஆனால் உண்மையிலேயே தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ எதுக்கே இப்ப இந்த நேரத்துல பேசுற, ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனைக்குரிய கட்சியாக மாறி போயிருக்கு இப்ப தமிழ்நாட்டுல, இந்த நேரத்துல நீ இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு மேலிடத்திலிருந்து குட்டு வைத்தார்கள். எனவே இப்போது ரவி இதை சமன் செய்வதற்காக கூட தமிழ் மொழி மீதான தன்னுடைய பற்றை காட்டிக் கொள்வதாக ஒரு கபட நாடகத்தை ஆடுகிறார். ஆனால் ரவி கபட நாடகம்தான் ஆடுகிறார் என்பதை புரியாமல் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கா புரியாமை நம் மாநிலத்தில் இருக்கிறது? எனவே இந்த விஷயத்திலும் ரவி அம்பலப்பட்டு போயிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேர்கிட்ட பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.